உசிலம்பட்டி பகுதியில் பெய்த கனமழையால் சாலையோரம் இருந்த புளிய மரம் தேசிய நெடுஞ்சாலையில் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. உசிலம்பட்டி அருகே மாதரை கிராமத்தில் சாலையோரம் இருந்த பழமையான புளிய மரம் சாய்ந்து மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலையில் விழுந்தது. இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு அப்பகுதி வழியாக செல்லும் வாகனங்கள் சாலையில் அணிவகுத்து நின்றன. தகவல் அறிந்து விரைந்து சென்ற உசிலம்பட்டி தீயணைப்புத்துறை வீரர்கள் சாலையில் விழுந்த மரங்களை சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக போராடி அகற்றினர். இறுதியாக நெடுஞ்சாலை துறையினர் JCB இயந்திரம் கொண்டு வந்து சாலையில் விழுந்த மரத்தை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர். அதைத் தொடர்ந்து மேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் புது சுக்காம்பட்டி பகுதியில் மேலூர் நத்தம் பிரதான சாலையில் இருந்த புளிய மரம் வேரோடு சாய்ந்து சாலையின் குறுக்கே விழுந்தது. இதனால் மேலூர் நத்தம் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகனங்கள் மாற்று வழியில் திருப்பிவிடப்பட்டன. சாலையின் குறுக்கே மரம் விழுந்து எட்டு மணி நேரத்திற்கும் மேலாக ஆகியும் இன்னும் மரத்தை அகற்ற அதிகாரிகள் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காததால் துறை சார்ந்த அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.